ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ஏழு ஆறு 2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. காலை 9:42 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் பூசம். இரவு 9:05 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன் நம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் உருவாகும். அதே சமயம் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேறு உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சப்பயிரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LD. அழகும் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏற்கனவே வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தொந்தி விநாயகரை அந்தி நேரத்தில் வழிபடுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NG. ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி குரு பகவான் சத்துருஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய வீட்டில் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. திடமான அதே சமயத்தில் உறுதியான அதே சமயத்தில் தெளிவான வாழ்க்கை முறை இன்றைய நாளில் அமையும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR.
கனிவும் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் உங்களுக்கு ஆர்ப்பாட்டமான வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். குடும்பத்தில் உறவுகள் வகையில் சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை சாதித்து காட்ட முடியும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. அடர்த்தியான உழைப்பும் அரசியல் யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமாகிய புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இந்த எண்ணால் ஒன்று சேரும். உத்தியோகத்தில் வந்து உற்சாகமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால வருமானம் மற்றும் வெகுமானம் சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CU. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. கள்ளம் இல்லா உள்ளமும் கடவுள் நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புக்கள் தவிடுபொடியாகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் கௌரவமும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FZ. கடின உழைப்பும் காசுபன சேர்க்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையில் உள்ளவர்களும் நினைச்ச வருமானத்தையும் நினைக்காத வெகுமானத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால
நந்தி பகவானின் நாமத்தை சொல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் UI. அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும், சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவானும், சத்துரு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அந்தந்த துறையில் ஏதாவது ஒரு வகையில் புகழ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய தானம் செய்வது நல்லது பெண்களுக்கு. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் YM. தேக வலிமையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருவாசகத்தை பொறுப்புணர்வோடு வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JC. திடமான மனதும் திட்டமிட்ட செயலும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு, நிலம் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அதே சமயம் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். குடும்பத்திற்கு நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர். அதிஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் DY. மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படுகிற பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளுக்கு வெற்றி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களை பார்த்து தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் வாய்ப்பு அமையும். ஏற்கனவே சொந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை மறைந்து பண வரவு நிறைந்து காணப்படும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு பல வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TO. ஓம் லோகத் யஷாய நம.
மீண்டும் ஒரு முறை ஓம் லோகத் யஷாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.